அம்மா அமுதா, போன விஷயம் என்னாச்சு? சரி சரி, வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க போலாம். இவ இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தா? வந்தவ எதுக்கு அவசரமா எல்லாரும் தனியா கூட்டிட்டு போறா? Something is wrong. ஏமா அமுதா, போன விஷயம் நல்லபடியா நடந்துச்சா? நமக்கு சாதமா ஏதாவது குழு கிடைச்சா? அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கல்யாணம் எதுவும் நடக்கலையே. என்ன அமுதா, ஏன் அமைதியா இருக்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க? மாயா சொன்னதெல்லாம் போய் தானே? உண்மைதான். உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதா என்னதான் சொல்ற? அமுதா என்ன சொல்ற? ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணல. நீங்க எதுவும் பண்ணலதான், ஆனா அவ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்கா. ரெஜிஸ்டர் புக்ல உங்க பேரும் பிரியாவோட பேரும் தான் இருக்கு. பக்கத்துல உங்களோட கையெழுத்தும் இருக்கு. என் பேரா? எப்படி? அதான் எனக்கும் தெரியல, ஆனா அது உங்க கையெழுத்து தான். சரி, ஐடி ப்ரூஃபாவது மாத்தி இருக்கும்னு பார்த்தா அதுவும் கரெக்டா இருக்கு. உங்க ஐடி ப்ரூஃபும் அந்த மாயாவோட ஐடி ப்ரூஃபும் கொடுத்துதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆதாரம் தான் நமக்கு எதிரா இருக்கு. சரி, சிசிடிவி கேமராலயாவது பார்க்கலாம்னு பார்த்தா அத பார்த்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல? நான் அதுல இருந்திருக்க மாட்டேன். அதையும் பார்த்தோம், அதுல நீங்க மட்டும் இல்ல, மாயா கூட வந்தது யாருனே தெரியல. என்னமா சொல்ற? ஆமா சித்தப்பா, மாயா கூட வந்தவங்க யாருன்னு கடைசி வரைக்குமே தெரியல. கூட இருக்கிறவர் மறைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவங்களை பார்க்க உங்களை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது நீங்க தானே உறுதியா சொல்ல முடியல. அப்ப அந்த பிரியா பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா? என்ன மாதிரி கையெழுத்து போட்டு என் ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு போய் நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டுருக்கா? இப்ப என்னதான் பண்றதுமா? போற பக்கம் கத்தி நம்ம பக்கமே திரும்புதே. இன்னும் 20 நாள் தான் இருக்கு, எந்த ஒரு சின்ன குழு கூட கிடைக்கலையே. ஆமாமா அமுதா, நீ இல்லாதப்போ இங்க என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு தெரியுமா? கல்யாண நாள் நெருங்கிடுச்சுன்னு புடவைக்காரரை வர சொல்லி காலையில புடவை எடுக்கிறா. பத்திரிக்கை அடிக்கணும்னு பத்திரிக்கைக்காரனை வேற வர வச்சிருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏன், கல்யாண மேடை ஏறி தாலி வாங்குற வரைக்கும் கூட போகட்டும். ஆனா அவன் நினைச்சது நடக்காது. நீ தைரியமா சொல்ற, ஆனா அவ பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கா. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்கும். நாள் மட்டும்தான் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அமுதா பேசாம நீ நாளைக்கு வெளியே போயிரு. அவளுக்கு ஓ ரூட்டெல்லாம் சரிப்பட்டு வராது, இவளுக்கு ஏ ரூட்டு தான் சரிப்பட்டு வரும். இவளை அடிச்சு துவச்சு ஊரை விட்டு வெளியேத்துற. நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. என்னமா சொல்ற? என்ன, எல்லாருக்கும் பயம் வந்துருச்சா? போராட்டத்துல இறங்கிட்டா வெற்றிய தொடர வரைக்கும் நாம ஓயவும் கூடாது, சாயவும் கூடாது. எதிராளி ஜெயிச்சிருவான்னு நினைச்சு பாதியிலேயே பயந்து ஒதுங்கிட கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். அப்பதான் சித்தப்பா நாம ஜெயிக்க முடியும். போன இடத்துல ஆதாரம் கிடைக்கலதான், ஆனா அடுத்து நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சிசிடிவி கேமரால இருந்த அந்த முகம் தெரியாத நபரை புடிச்சிட்டா அவங்களை வச்சு அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, அதான் அவன் முகமே தெரியலையே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அதான் கூட இருக்கிறவங்க முகம் நல்லா தெரிஞ்சது இல்ல, அப்புறம் என்ன, அவங்களை புடிச்சா அந்த முகம் தெரியாதவங்களை கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த அமுதாக்கு அன்னலக்ஷ்மியும் அன்னலக்ஷ்மிக்கு அமுதாவும் தோள் கொடுத்து என் புருஷனுக்கு ஏற்பட்ட கலங்கத்தையும் என் மாமனாருக்கு ஏற்பட்ட கலங்கத்தையும் சேர்த்து தொடச்சு இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நம்ம காப்பாத்துவோம். நிச்சயமா உன்னால முடியுமா? உனக்கு துணையா இந்த அன்னலக்ஷ்மி எப்பவும் இருப்பா. அமுதாவை அசால்ட்டா நினைச்சு சாதாரணமா விட்டா அவ என்னடானா சிபிசிஐடி வேலைலாம் பார்த்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. நம்ம டிராமால நடிச்சவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் போறானா? இது சரிப்பட்டு வராது. இவ மட்டும் விக்னேஷ கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட உண்மை எல்லாமே வெளியில வந்து மாட்டிப்போம். நீயும் காலையில இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஜீ தமிழ்ல இருக்க எல்லா சீரியலையும் தவமா தமிர்ந்து பாக்குற. இந்திரா இதயம் மெல்ல ஆரம்பிச்சு கனவுல ஓட ஆரம்பிச்சு சண்டை கோழியா மாறி பேரன்பாவும் இருக்க. இப்படி மாறி மாறி எல்லா சீரியலையும் பார்த்து கார்த்திகை தீபம் விளக்கு மாதிரி பிரகாசமா அறிவை வச்சுக்கிட்டு இந்த விழிகளை எப்படி வெளியே அனுப்புறேன்னு உனக்கு ஒரு ஐடியா கூட எதுவும் தோணலையா? இந்த பாரு, நம்ம சீதாராமனில பிரிக்க இந்த சகுனிகளோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தாலே இனிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோசனையை சொல்லுக்கா. அமுதாவை நினைச்சு அண்ணன் யோசிக்கிறான், அண்ணலட்சுமிய நினைச்சு அமுதா யோசிக்கிறான். யோசிக்க யோசிக்க அப்பத்தானே அமுதாவும் அண்ணலட்சுமி நல்லா இருக்க முடியும். என்னடா மொத்த சீரியல் வில்லிகள் எடுக்கிற காமனான ஆயுதம் அந்த எண்ணெய் சொல்ற. அதானே பழசா இருந்தாலும் பக்காவா இருக்க. போ எடுத்து வா. போ எண்ணெய் ஊத்தி இவளுல வலிக்கு பார்த்து ரசிப்பமே. உள்ள இருக்கிறவள வர வைக்கிறேன். வெளியே வாக்கா. மாணிக்கம் என்ன பாராட்டு இருக்கட்டும், மிஸ் பண்ணாம அங்க பாரு. ஏண்டி பாத்து வர மாட்டியா?
நீங்க பார்த்து வர வேண்டியதானே. அக்கா, நம்ம ரெண்டு பேரும் சரியாதான் வந்திருக்கோம். இங்க பாருங்களேன், வேணும்னே யாரும் என்ன ஊத்தி நம்மளை இப்படி விழ வச்சிருக்காங்க. நீங்க வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணல, நீங்க வேணாங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி பண்ணோம். நல்லா விழுந்தீங்களா? இடுப்பு ஒடிஞ்சு போச்சா? அடி இடி பாதி விழுந்துச்சா? அமுதா மாப்பிள, அமுதா வராதீங்க வராதீங்க. ஐயோ மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்கானே. அமுதா வந்துட்டாளே. ஐயோ மாப்பிள்ள மாட்டிக்கிட்டானே. அம்மாடி அக்கா, நாம பண்ணதுல ஒரு கெட்டது நடந்திருக்கு, ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆமாண்டா மாணிக்கம், நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் சரியா நடந்திருக்கு. ஆமாக்கா, சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு இச்சு விழுந்திருக்கு இல்லையாக்கா? ஐயோ வெக்கப்படாதக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் எதுக்கு கத்துற? அங்க ரொமான்ஸ் நடக்குது, பதட்டப்படாத. முழிக்கிறவர் அந்த மாதிரி சேர வேண்டியவங்க கரெக்டா சேர்ந்துட்டாங்க. இப்ப புரியுதா யாரு ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட்னு? பொறாமையில பொங்காதீங்க, கவர்ந்துகிட்டே போங்க. மாறி மாறி ஆயில போட்டுக்கிட்டே இருங்க, இல்ல காலத்துக்கு கிளவி மாதிரி அகட்டிக்கிட்டே அலைய வேண்டிய வரும். போங்க போங்க. ஏக்கா நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இப்பத்த என்னையோட என்ன ஒண்ணு சேர்ந்து இருக்கு? என்ஜாய் பண்ணட்ட. நீ வா போய் குழம்ப தாளிப்போம். போக்கா போ. இன்னைக்கு கறி குழம்புதான் அடி வெளாசு. ஐ லவ் யூ. என்ன பேசி சமாளிக்கிறேன், நீ போ. இந்த வீரமங்கை வேலுநாச்சி எதுக்கு இப்படி பயந்து ஓடுறா? என்னவா இருக்கும்? அமுதா ஏன் இப்படி ஓடுறா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? அம்மா அம்மா, நான் வேலை பார்க்கற ஸ்கூல்ல தான் இவரும் வேலை பார்க்கறாரு. எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட பையன். ஏங்கா, இந்த வாத்தியை பார்த்து அமுதா ஏன் இவ்வளவு பயந்து உள்ள ஓடுறா? அந்த விஷயம் தெரியாதா உனக்கு?
ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்காம டிராமா பண்ணிட்டு சார் வாத்தியாராவும் அந்த அம்மா ஸ்கூல் ஸ்டூடெண்டாவும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓ, இப்படி ஒரு கூத்து நடக்குதா? அப்ப நாம உள்ள இறங்கி வேஷம் கட்டிட வேண்டியதுதான். அட, என்னங்க வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க சார், வந்து உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா? சரி, உட்காருங்க. செந்தில், இவங்க யாரு? இதுதான் நல்ல சான்ஸ். நம்ம இப்ப என்ன சொன்னாலும் அமுதா அதை தடுக்கவே முடியாது. நானா? அட, என்னங்க, நான் தான் இவரோட பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க செந்தில், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது அது ஒன்றும் இல்லை சார், நாங்கள் ரெண்டு பேரும் பிஎட் படிக்கிற காலத்திலேயே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ் ஆயிடுச்சு. அதனால வாத்தியாரும் நானும் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் வாத்தி சார் யாருக்குமே சொல்லலை. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? ஆனா வர பௌர்ணமி அன்னைக்கு இன்னும் 20 நாள்ல எங்க ரெண்டு பேருக்கும் ஊர் அறிய கல்யாணம் நடக்க போகுது. ஓ, அப்படியா? வாழ்த்துக்கள் செந்தில். என்னங்க, அதான் வாழ்த்து சொல்றாங்கல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சார், பத்திரிக்கை கொடுக்காம எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதான் நாங்க ரெண்டு பேரும் முறைப்படி வந்து உங்களை நேர்ல அழைக்கிறோம் சார். நீங்க மறக்காம எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. செந்தில், நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். செந்தில், இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? இப்பெல்லாம் நல்லா தெரியுது. சரியாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு வீட்டில் இருந்துகிட்டு? நாளைக்கே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பதில் வேற ஒருத்தர் தான் அப்பாயின் பண்ணுவோம். சரியா வர்றதில்ல, அதான் உங்களை நேரில் பார்த்து திரும்ப ஜாயின் பண்ண சொல்லலாம் தான் வந்தேன். ஆ, நான் வந்துடுறேன், பிரச்சனை இல்லை. வந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு மனைவி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் செந்தில். அப்போ நான் கிளம்புறேன், நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். வாங்க. கிளாஸ்ல அமுதான ஒரு பொண்ணு படிக்கிறது இல்ல, அந்த பொண்ணு கூட இந்த ஊர் தானே? இப்பதான் கரெக்டா கதைக்குள்ள வரீங்க. இல்ல, அந்த புள்ளையும் ரொம்ப நாளா ஸ்கூல் பக்கம் வரலையா? அதான் அந்த புள்ளையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். அதுக்கு என்ன, இப்பவே பாத்துட்டா போச்சு. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எப்படி கூப்பிட்டா வந்துட போறாங்க? புரியல. இல்ல, கூப்பிடுற தூரத்துலதான் அவங்க இருக்காங்க, கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வார்த்தையிலே விளையாடுறாளே சண்டாளி.
நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். அமுதா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் நாளைக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்துருவாரு. என்னங்க நான் சொல்றதெல்லாம் சரிதானே? நீங்க போங்க சார், நான் சொல்லிடுறேன். பத்திரிகையோட வருவோம், கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்துடணும். கண்டிப்பா வந்துடணும்.